பிரீதா பிரீதா என்னம்மா போடி போய்ட்டு என் கூட கறி பிரியாணி ஆக்குறோன்னு மாலா சித்தியையும் கோமல சித்தியையும் கூப்பிட்டு அடி சரிம்மா கூப்பிட்டு வரேன் ஹலோ என்னங்க வரும்போது பத்து ரூபாய்க்கு இஞ்சி வாங்கிடுவாங்க புதினா கொத்தமல்லியும் வாங்கிடுவாங்க புதினா கொத்தமல்லிக்குலாம் காசு தராதிங்க ம் சரி சரி டி வேறு என்ன வேணும் அவ்வளோதாங்க அது மட்டும் தான் வேணும் மற்ற பொருள்லாம் வீட்லயே வச்சிருக்கேன் வாங்க சீக்கிரம் ஏக்கா ஏக்கா கூப்பிட்டீங்களா வாடி மாலாவா எங்கே கோமலம் வரலையா அவன் என்னைக்கு நீங்கள் கூப்பிட்டது நேரத்தோட வந்திருக்கா அவளுக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குதான் அதை முடிச்சுக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டா ஏட்டி எப்பயுமே நம்ம எல்லாமே ஒன்றா தான் ஏற்றுக்கு போயிட்டு துணி துவைப்போம் நீங்கள் என்ன அவசர அவசரமாக துணி துவைச்சிருக்கா வந்திருக்கா அது ஒன்றும் இல்லைக்கா அவள் வீட்டில் இன்றைக்கி யாரோ விருந்தாளி வராங்களாம் அதனால் நேரத்தோட வேலையை முடிச்சுட்டா அப்புறம் சும்மா உட்காந்து கதை பேசலாம் தான் அவன் சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு சரி சரிடி சரி டி எங்கள் விருந்தாளி வந்திருக்காங்க அதுதான் கறி சோறு ஆக்கும் அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன் சரிக்கா என்னென்ன இப்போ பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்கள் மாமாவை கடைக்கு அனுப்பியிருக்கேன் டி கறி எடுத்து சொல்லியிருக்கேன் ஆட்டுக்கறி எடுத்து வந்துடுவார் அதை பிரியாணி வச்சுருவோம் கோடி கறியை குழம்பு மாதிரி பரட்டி வச்சுருவோம் அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருவோம் மீனை வடத்து வச்சுருவோம் நண்டை பிடிச்சி வச்சுருவோம் சரிக்கா சரிக்கா இப்போ ஆரம்பிச்சா தான் முடிக்கலாம் நைட்டு நைட்டுக்கா கறி எடுக்க போகிறேன்னு சொன்னாரு அப்படியே ஆமாண்டி கறி எடுக்க போகிறேன்னு சொன்னாரு போனால் அந்த நேரத்தில் கறி கிடைக்கணும்னு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு சரி மறுநாள் காலையிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரி நான் எந்த கறி கொண்டு எடுத்து வரேன் எல்லாத்தையும் உட்காந்து ஊரிச்சு அரைஞ்சி வைப்போம் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது ரெடி பண்ணி வைப்போம் சரிக்கா எடுத்துருவாங்க ஏக்கா நான் சத்த நேரத்தில் இதெல்லாம் உரிச்சு தள்ளிடுறேன் நீங்கள் போய் மற்ற வேலையாக பாருங்க சரிடி சரிடி அப்போ நான் போயிட்டு அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை பார்க்கணுமா முதல்ல அதை பாருங்க நம்ம நினச்ச நேரத்தில் அந்த அடுப்பு எரியாது ஆமாடி நீ சொல்கிறது கரெக்டு நம்ம வேணுங்கிறப்ப எரியாது வேணுங்கிறப்ப தான் மழை மழை எரியும் நீ எந்த இடத்துல வைக்கிறது இங்கே அடுப்பு பற்ற அடிச்சுப்போம் இதான் நல்ல இடமா இருக்கு ஏக்கா பத்தடிச்சிங்களா நான் எல்லாத்தையும் உரிச்சு அடிஞ்சு வச்சுட்டேன் இனிமேல் செய்ய வேண்டியதுதான் சரிடி இந்த அடுப்பில் வந்து மட்டன் பிரியாணி அந்த வந்து ஆ சரிக்கா சரிக்கா அக்கா ரெண்டுத்துக்குமே வெங்காயம் தக்காளி பொண்ணுலாம் வதக்கி ஆச்சு கறி அப்பதான் மாமா எடுத்து வருவார் அதனால தானே இந்த மனுஷன் அடிச்சு அனுப்பினேன் என்னங்க ஏடி கறி கடையில் ஒரு கூட்டமாக இருக்கு மட்டன் மட்டும் தான் கிடைக்குது சிக்கன் கூட கிடைக்கல நண்டு மீன்லாம் எதுவும் கிடைக்கலடி முட்டை மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கு தான் கூட சீக்கிரம் போங்க போங்கன்னு காலையிலேயே எழுப்புனேன் கேட்டீங்களா மாஞ்சி மாஞ்சி பார்த்து தூங்கும் போதே இன்னைக்கு இந்த மாதிரி அழகா தான் நீங்கள் செய்வீங்கன்னு கேட்டி நான் என்னடி பண்ணுவேன் இங்கே மீன் எல்லாம் விற்று போனதுங்க நான் என்ன பண்ணுவேன் சரி சரி இருக்கிறத எடுத்துட்டு எடுத்துகிட்டு நான் என்னக்கா மாமா வந்துட்டாரா கேட்டி மாலா கோழி கிடைக்கலையா அப்படி மீனும் நண்டும் கிடைக்கலையா மட்டன் மட்டும் தான் வாங்கி எடுத்துருக்காரான் முட்டையும் வாங்கிட்டாரான் கேட்டி நூட்டுக்காரி எப்போ வருவார் அவர் வரும்போது வாங்கிட்டு வர சொல்கிறியா சரிக்கா அவர் இப்போ வர நேரம் தான் உங்கள் போனே கொடுங்க நான் என் ஃபோனை வச்சுட்டு வீட்லயே ஹலோ 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 நான் தாங்க பேசுகிறேன் சொல்லு சொல்லு யார் யார் இல்லையா அப்போ கீதா கீதா கீதாவா வாங்க உங்கள் மொட்டை போடுறேன் நீயா ஆமாம்மா நான் தான் என் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க குரலெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது என் குரலை அவங்களுக்கு தெரியாதா ஏ அப்படி இல்லடிமாலா நீ எப்பயுமே மாடு கத்துற மாதிரி கர முரான்னு கத்துவியா அதனால நான் இப்போ கொஞ்சம் சாஃப்டா நீ பேசுறதும் எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு வா உனக்கு இருக்கு சொல்லுடி நான் வேறு வேலையில் இருக்கேன் என்னடி உனக்கு வேணும் வரும்போது நண்டு மீன் கோழி எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஏன்டி இந்த மாமா மேலே உனக்கு இப்படி ஆசையா இவ்வளவு மீன் எனக்கு வைக்க போறியா எவ்வளோ மாட்டேன் உனக்கு இல்லை பங்கஞ்சக்காவுக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வா நான் தானே பார்த்தேன் வந்துடற போகுது

ஏடி வீட்டில் ஒரு வேலை செய்யணும் செய்ய மாட்டேன்ற நல்லா வேலைக்கு சோறு மட்டும் கேளு இப்போ ஆத்மதான் அன்னைக்கு அப்புறம் வந்து குட்டிக்கு போ இப்போ நான் என்ன கேட்டுட்டு இப்படி திட்டுறாங்க எனக்கு உங்கள் சோறே வேணாம் போங்க ஏக்கா ஏக்கா இருக்கிற கோவத்தில் சின்ன பிள்ளை மேலே காட்டுறீங்க பின்ன என்னடி ஒரு வேலை செய்யவும் ஆகுது இல்லை நானே எல்லாத்தையும் மல்லுக்கட்டி செஞ்சுட்டு இருக்கேன் பத்தாவதுக்கு இப்போ நான் ஒன்றை வேலை கூப்பிட்டுக்கிட்டேன் பாவம் நீங்கள் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் போன மனசு இன்னும் வரல எப்போ வந்து எப்போ சமைச்சி எப்போ கொடுக்குறதுன்னு தெரியல இந்த நேரத்தில் வந்து இப்படி கேட்டால் எரிச்சலாகவும் ஆகாதான் பங்கஜம் பங்கஜம் இந்தாடி